முடிஞ்ச பர்ச்சேசிங் ஆமா முடிஞ்சிச்சு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு வந்து சண்டே சண்டே லஞ்ச் மெனு தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க நம்ம வீட்டில் என்ன சண்டே ஸ்பெஷல் அப்படின்னா இன்றைக்கி வந்து சங்கரா மீன் வாங்கிட்டு வந்திருக்காரு நான் லஞ்சு வந்து ரெடி பண்ண போகிறேன் வாங்க என்னென்ன எப்படி ரெடி பண்ணி வச்சுருக்கேன்னு பார்க்கலாமா சங்கரா மீன் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கல் உப்பு சேர்த்து ஊற வச்சுருக்கேன் நம்ம குழம்பு ரெடி பண்ணுறதுக்குள்ளே அதுக்குள்ளே மீனில் வந்து உப்பு ஊறிடும் அடுத்து நான் ஃபிஷ் ஃப்ரை பண்ண போகிறேன் இதில் வந்து ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் சால்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி மீனில் மிக்ஸ் பண்ணி ஊற வச்சுருக்கேன் ஒரு 10 நிமிஷமாவது ஊறணும் அப்போ தான் வந்து மீனில் நல்லா உப்பு காரம்லாம் இறங்கும் அடுத்து குழம்புக்கு தேவையான வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் கருவேப்பிலை பூண்டு இது எல்லாமே உரித்து வச்சுருக்கேன் குழம்புக்கு தேவையான அளவு புளி வந்து நான் கரைச்சி வச்சுருக்கேன் இன்றைக்கி மீன் குழம்பு வந்து தேங்காய் பால் சேர்த்து நான் செய்ய போகிறேன் அதனால் தேங்காய் பாலும் வந்து அரைச்சி வச்சுருக்கேன் இந்த கருவேப்பிலையை ஃபிஷ் ஃப்ரையில் சேர்க்க போகிறேன் அதனால் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாமே தான் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் வாங்க மீன் குழம்பு செய்யலாம் மீன் ஃப்ரையும் செய்யலாம் நான் இன்றைக்கி குழம்பு வந்து மண் சட்டியில் செய்ய போகிறேன் சட்டி காஞ்சதுக்கப்புறமா குழம்புக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ இதில் வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ண போகிறோம் லைட்டாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் மீனை வந்து ஒவ்வொன்றா வச்சிடலாம் அவ்வளோதான் எல்லா மீனும் வந்து வச்சாச்சு எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்க்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துடலாம் லைட்டாக ஃப்ளேவருக்காக சீரகம் கொஞ்சம் சோம்பு இப்போ கருவேப்பிலை பூண்டு சேர்த்துடலாம் கூடவே பச்சை மிளகாவும் சேர்த்துட்றேன் நான் வந்து பச்சை மிளகாய் கீரையில் முழுசாகவே சேர்த்துருக்கேன் இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயமும் பூண்டு வந்து நல்லா வதங்கிருச்சு இப்போ வந்து தக்காளி சேர்த்துக்கலாம் இங்கே மீன் வந்து ஒரு பக்கம் வெந்துருச்சு இதை இன்னொரு பக்கம் வந்து மாற்றி விடணும் புதுசாக வாங்கின கரண்டி பற்றி எதுவும் சொல்லவே இல்லை அது லாஸ்ட்டில் சொல்கிறேன் எங்கே வாங்கினேன் அதெல்லாம் நல்லா இருக்குல்ல டிஸ்டன்ஸ்லேருந்து இங்கே இந்த மாதிரி தர வேண்டியது இப்போ வந்து வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு நான் குழம்பு மிளகாத்தூள் ஒரு 4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் மிளகாத்தூள் சேர்த்து இந்த மாதிரி எண்ணெயிலே வதக்கணும் அப்போ தான் குழம்பு வந்து நல்லா கலராக கிடைக்கும் வாசனையாக இருக்கும் மண் சட்டியில் வைக்கிறோமேனாவே மீன் குழம்பு நல்லா வாசனை இதை இந்த மிளகாத்தூளை வந்து எண்ணெயில் வதக்கினா இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும் சொல்லவே வேணாம் சங்கரா மீன் வேறு அதுவும் சங்கரா மீன் குழம்புனாவே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ மசாலா வந்து நல்லா எண்ணெயில் வதங்கிடுச்சு கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணி சேர்த்துக்கலாம் இதில் தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் குழம்பு வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கொதிக்க விடணும் இங்கே ஃபிஷ் ஃப்ரையும் வந்து ரெடி ஆகிட்டுருக்குது அப்போ தான் அந்த கருவேப்பிலையோட ஃப்ளேவர் வந்து மீனில் இறங்கி நல்லா வாசனையாக இருக்கும் அவ்வளோதான் நம்மளோட ஃபிஷ் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சு எண்ணெய்லாம் வந்து நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பால் ஊற்றிக்கலாம் தேங்காய் சேர்த்தாச்சு ஒரு 2 நிமிஷம் வந்து கொதிக்கணும் தேங்காய் பால் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வந்து இந்த மாதிரி கொதிக்க விட்டுருங்க இப்போ வந்து மீன் சேர்த்துடலாம்
அவ்வளோதான். மீன் சேர்த்தாச்சு. ஒரு 5 நிமிஷம் மட்டும் சிம்லேயே வச்சுருக்கணும். மீன் சேர்த்துட்டு அடுப்பு வந்து சிம்மில் வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா மீன் வந்து வெந்துடும், குழம்பும் வந்து நமக்கு ரெடி ஆகிடும். அவ்வளோதான், மீன் சேர்த்து 5 நிமிஷம் கொதிக்க விட்டாச்சு. இப்போ கொத்தமல்லி லாஸ்ட்டாக சேர்த்துட்டு குழம்பு வந்து இறக்கிடலாம். நம்மளோட மணமணக்கும் சங்கரா மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ வாங்க சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்து ரசம் வைக்க போகிறேன். எப்பயும் போல் மிளகு சீரகம் புளி தண்ணி ஒரு தக்காளி மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் இது எல்லாத்தையும் வந்து கரைச்சி வச்சாச்சு. எண்ணெய் ஊற்றி கடுகு பொரிஞ்சதும் காஞ்ச மிளகாய் போட்டு தாளித்து உங்களை சேர்த்துற வேண்டியது தான். அவ்வளோதான், சிம்பிளாக சீக்கிரமாக செய்கிற ரசம் வந்து ரெடி. இப்போ இதுலேயே வந்து கொத்தமல்லி சேர்த்துலாம். லாஸ்ட்டாக பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்க்கணும். லாஸ்ட்டாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டோன்னா ரசம் வந்து இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிக்கும். நுர கிளம்பி வரும்போது அடுப்பு ஆஃப் பண்ணிட்டா நமக்கு வந்து ரசம் ரெடி ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சண்டே லஞ்ச் மணி எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. நான் என்னென்ன செஞ்சுருக்கேன்னு பார்க்கலாமா? சுட சுட சாதம், சங்கரா மீன் குழம்பு, சங்கரா மீன் வறுவல் பண்ணியிருக்கேன், கூடவே சூடாக சாப்பிட்றதுக்கு ரசமும் வச்சுருக்கேன். இன்றைக்கி ஸ்பெஷலாக நான் சங்கரா மீன் குழம்பு வந்து தேங்காய் பால் ஊற்றி செஞ்சுருக்கேன். இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணல, இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ வந்து இதோட முடியல. நேற்று வந்து நாங்கள் சரவணா ஸ்டோர் போயிருந்தோம். அங்கே வந்து நிறைய பொருள் பார்த்தோம். நாங்கள் வீட்டுக்கு தேவையான திங்ஸ்லாம் வாங்கினோம். நிறைய பேர் வந்து சோஃபா கவர் இல்லை அப்படிலாம் சொன்னீங்க, அது எல்லாமே நாங்கள் வந்து வாங்கியிருந்தோம். நாங்கள் ஸ்டோருக்கு போயிருந்த வீடியோ வந்து நாங்கள் வீடியோவோட ஷேர் பண்ணுறேன். வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி இந்த விலாக் இதோட முடிஞ்சிச்சு. நாளைக்கு இன்னொரு விலாகில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய். டேஸ்ட் சூப்பராக இருக்கு. வேற லெவல் டேஸ்டாக இருக்கு. யாருக்கெல்லாம் வந்து மீன் குழம்புல பச்சை மிளகாய் போட்டு சாப்பிட்டா பிடிக்கும் அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அக்கா நீங்கள் வந்து டயட்டில் இருக்கிறீங்க, இந்த மாதிரிலாம் சாப்பிடக்கூடாதுன்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணீங்க போன வாட்டியே சாப்பிடும்போது. என்ன பண்ணுறது, என்னால் டயட்டை வந்து ஃபாலோ பண்ணவே முடியல. இந்த மாதிரி சங்கரா மீன் குழம்பு வச்சு சாப்பிடும்போது நம்ம எப்படி டயட்டை ஃபாலோ பண்ண முடியும்? டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. ஹாய் எல்லாருக்கும், காலை வணக்கம். காலை வணக்கம். எங்கடா வண்டி எடுத்துன்னு வெளில கிளம்பிட்டாங்க. வேற போறப்பே இல்ல, எப்ப பாரு வெளில போறேன் வெளில போறேன். அதானே இன்னைக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் தான் நாங்க பண்ண போறோம். பசங்களுக்கு வந்து ஒரு சின்ன சின்ன வீட்டுல போடுற ட்ரெஸ் எடுக்கலாம்னு வந்திருக்கோம். அதுவும் இல்லாம ரைட்டிங் பேட் இல்ல, அப்புறம் பென்சில் ரப்பர் இதெல்லாம் வந்து இங்க கொஞ்சம் சீப்பா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா அள்ளின் போலாம்னு வந்திருக்கிறோம். ஆமா, அதுவும் ஆடி ஆஃபர்ல வந்து நாங்க அள்ளின் போலாம் அப்படின்னு வந்திருக்கிறோம். வீட்டுக்கு தேவையான திங்ஸ் நிறைய வாங்க வேண்டியது இருக்குது. ரொம்ப நாள் ஆச்சு நாங்க ஷாப்பிங் பண்ணி. ஆமா, இந்த சோபா கவர்லாம் வந்து ரொம்ப அழுக்கா இருக்கு, அழுக்கா இருக்குன்றீங்கல்ல, அதனால சோபா கவர்க்காக இன்னைக்கு வந்திருக்கிறோம் நாங்க. இன்னைக்கு அது கம்ப்ளீட்டா ஒரு சொல்யூஷன் கொடுக்க போறோம். அதுவும் இல்லாம எங்களுக்கு வந்து இந்த தலையணை எல்லாம் வந்து கொஞ்சம் டஸ்டா இருக்கு. தலையணை அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சில ஐட்டம்ஸ் எல்லாம், வீட்டுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் கண்டிப்பா நாங்க வாங்க போறோம். எப்படி செலக்ட் பண்றதுன்னு ஒன்னும் புரியல, ரொம்ப குழப்பமா இருக்கு. நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும் இல்லையா, பாக்கலாம். அப்படி எதிர்பார்த்துதான் வரோம், நிறைய இருக்கும் கலெக்ஷன் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்க வந்து எங்க ஷாப்பிங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு வந்து பிரியா பாப்பாவுக்காக பார்க்குறோம், வீட்டில் வந்து ரஃப்பாக போட்டுக்கிறதுக்காக வந்துட்டு. ம், ஷார்ட்ஸா? ஆமாம், நல்லா இருக்காது? நல்லா இருக்குல்ல, கொஞ்சம் ஃப்ரீயாக போட்டுக்கலாம்.
யார் அது? அதோ அது பொம்மை அது. அது வேற அந்த அந்த அக்கா எடுத்து வைக்கிறாங்க. வேற வழி வேற வழி எங்க இருக்கு? அந்த பக்கம் போய் எங்க மேல போறதுக்கு? இங்க வா இங்க வா. வெஸ்டர்ன் வேர்லாம் வர செம்மையா இருக்கு குழந்தைங்களுக்கு. இந்த ஒரு ரூம் எடுத்தாவே நம்ம கடை வச்சிடலாமா? நம்ம எல்லாம் பின்ன பின்னாவே தேடுறோம்ல. 125 அவ்வளவுதானா? அவ்வளவுதான். சூப்பரா இருக்கு ஷர்ட். இங்க வாடா. கரெக்டா இருக்குல்ல? கரெக்டா இருக்கு. சூப்பரா இருக்கு. இதுல எல்லாமே நல்லா இருக்கு. எல்லாமே 125 ரூபாய் தான்ப்பா. இதெல்லாம் கூட நல்லா இருக்கு. அதான் ஆடி ஆஃபர். இந்த போட்டுருக்குல்ல எல்லாமே எடுத்துன்னு போயிடலாமா கார்த்தி? எல்லாமே வண்டி ஒன்று எடுத்து வந்து அள்ளி போட்டுன்னு போயிடலாமா? அப்படியே அள்ளி போட்டு எடுத்துன்னு வரலாம்ப்பா. அள்ளி போட்டு. ஏ இது நல்லா இருக்கு பிரியா, எங்க இருந்து எடுத்த? நல்லா இருக்கு. இவன் வளரவும் மாட்டோம். கரெக்டா இருக்கு சைஸ்லாம். உன் தம்பிக்கு நீ எடுத்தியா? சூப்பரா இருக்கு. ஏய் இந்த சர்ட்டு நல்லா இருக்கு. இந்த இதுவும் ஹைட்டு கரெக்டாக இருக்கும் பாரு. வச்சு பாரு. நேரம் நெல்லு கார்த்தி. பின்னாடி முதுகுல முதுகு இல்லைப்பா, சின்ன சைஸாக இருக்கு பாரு. பிரியா கொஞ்சம் பெருசாக சின்னது பெருசாக இடும் உன் தம்பிக்கு போய். எங்களுக்கு இந்த பை பத்தாதே, இந்த பை பத்தாதே. நல்லா இருக்குல்ல ஹாட் பாக்ஸ். எதுக்கு? நம்ம கோயிலுக்கு சாப்பாடு கட்டி போறதுக்கு என்கிட்ட இல்லவே இல்லைல்ல, அதனால. செம்மையா இருக்கு. ஒண்ணு வந்து 465 ரூபா. எவ்வளோ கரண்டிக்கு போறேன். சின்ன கரண்டி ஆனா லெந்தா இருக்கு ஹேண்டில். பக்கத்துல உட்கார்ந்து சாப்பிடுறவங்க வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல இருந்தாங்கன்னா இங்க இருந்து நம்ம எடுத்து அவங்களுக்கு அங்க போடலாம். நான் ஒண்ணு மட்டும் எடுத்துக்கிறேன். ஏய் என்ன ஆளுக்கு ஒண்ணு எடுத்துட்டு போறீங்க? அழகா இருக்குப்பா. இங்க போறேன். இந்த கப் எவ்வளவு அழகா இருக்கு போறேன். இங்க போறேன். ஆப்பிள் சைஸ். ஆப்பிள் கப். அலிசம்ம போட்டு வைக்கிற கண்டெய்னர் இருப்பா. எல்லாமே வரும். ஆமா எல்லாமே டிசைன் டிசைனா இருக்கு. கிட்ட போ கிட்ட போ. எல்லா பாத்திரத்துலயே நீ தெரியுற. எல்லாமே டிஃபரண்ட் டிஃபரண்டா இருக்கு. சைஸ் வைஸ் இருக்கு. இதுவும் எவ்வளவு குட்டியா. இதை விட குட்டி கீழ இருக்கு பாரு. அதை விட குட்டி எல்லாம் இருக்கு. ஏய் இது உள்ளயே ஸ்பூன் போட்டு வச்சிருக்காங்கப்பா. ஸ்பூன் தனியா வாங்க வேண்டியதே இல்லை. ₹80. குட்டி குட்டியா வச்சிருக்காங்க. இங்க பாரு. இவ்வளவு குட்டி இல்ல. இதெல்லாம் என்ன எடுத்துட்டு ஊருக்கு எடுத்துட்டு போலாம். சால்ட். ஆமா அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எடுத்து போலாம். ஏய் ஒண்ணு எடுத்தா விழுந்துற மாதிரி வருமா? இங்க பாரு. பாத்திர சமைச்சிட்டு குழம்புலாம் ஊத்தி வைக்கிறதுக்கு மூடியோட இருக்கு. நல்லா சூடா இருக்கும்ல பாத்திரம், நம்ம பிடிக்க முடியாது. அதனால இங்க இருக்க ஹேண்டில் நல்லா இருக்கு. லேடிஸ் மட்டும் பாத்திர கடையிலயும் புடவை கடையிலயும் விடவே கூடாது. வீட்டுக்கு வரணும்னு மனசே வராது. இல்ல எதை எடுக்கிறதுன்னு தெரியாது. இந்த இதெல்லாம் ஒரு சின்னதா எவ்வளவு அழகா இருக்கு. இங்க ஃபுல்லா வடிகட்டி தான் இருக்கு. ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு, அப்பளம் பொரிச்சு எடுக்கிறதுக்கு, கையில் பிடிக்கிற மாதிரி இருக்கும். இது நார்மல் கருத்து. ஆமாம். இதெல்லாம் எனக்கு பார்க்கும்போதே பயமாக இருக்கு. நமக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராது. இது உட்டு பொடி இருக்கு. சூப்பராக இருக்கு. இது நல்லா இருக்கு. நல்லா இருக்குல்ல? 175. ஹேண்டில் செம்மையாக இருக்கு பார்க்கறது. பல்புலாம் இருக்கு. அது கொஞ்சம் கட் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும். வேண்டாம் அது டிசைன் விழுந்துடும் போல இருக்கு. ஓ அந்த ஸ்லைஸ் போடுறப்ப டிசைனோட வரும்ல. சரி இது பிளெயினாக இருக்குது. ஆ அது எடுத்துக்கோங்க.
இது பழம் வைக்கிறது 162. கை மாட்டிக்கும், கை மாட்டிக்கும். எந்த ரோ போக போறேன்னு எனக்கு கன்ஃபியூஸா இரு. இந்த ஃப்ரிட்ஜ் செமையா இருக்கு, ஹைட்டாகவும் இருக்குது, நல்லா ஃப்ரீயாகவும் இருக்கு இடம். அப்போ அடுத்து இந்த ஃப்ரிட்ஜ் தான் வாங்கணும். டபுள் டோர் பதில் இது அவங்க ஒரு வாவ். என்னாச்சு, நல்லா இருக்கு. என்னாச்சு, ஃப்ரிட்ஜுக்குள்ள நடா அதிசயம். இரும்பு இரும்பு ஐட்டம் ஃபுல்லாக இங்கே தான் இருக்கு. இரும்பு பாத்திரம் ஃபுல்லாக இங்கே தான் இருக்கு. ஆமாம், முடிஞ்ச பர்ச்சேசிங். ஆமாம், முடிஞ்சிச்சு. ஆனால் சாரீலாம் மட்டும் எடுக்கவே முடியல, மற்றதெல்லாம் எடுக்க முடிஞ்சிச்சு.